Hi everyone, welcome back to my channel. So, in this channel, you are first time watching my channel, Akshara. Now, we will see a makeup tutorial for Pongal. Super easy, super affordable and very simple. This is a traditional makeup look. You can pair any Indian outfit. And how do you create this look? Now, let's video start. If you are first time watching this channel, subscribe to this channel. Subscribe and press the bell icon and press the notification button. We will upload a video. First, on the face cleanse பண்ணி தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டர்மா வைவுட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்றேன் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு. இது வந்து ஒரு ஜென்டில் கிளென்சர். எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நம்ம நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். இந்த காம்போ எனக்கு வந்து நல்லா இருக்கும் மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். இந்த மாய்ஸ்சரைசர் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்கின்னை சாஃப்டாக நல்லா வந்து ஸ்மூத்தாக ஆக்கிடும். ஃபவுண்டேஷனுக்கு நான் எல்ஐடினோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் கேட்குறதுனால இது வாங்கி நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோட கரெக்ட் ஷேட் வந்து கிடைக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ்னா கிடையாது, மீடியம் கவரேஜ் தான். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்கின்னில் வந்து நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது. லைட்டாக அந்த க்ளோ எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் வந்து எவ்ரிடே பேசிஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர். நான் ஸ்டேக் வாக்கியோட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நியூஸ் வெர்ஷன். நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் ஷேட் வந்து 03. நான் இப்போ காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த காம்பேக்ட் வந்து மீடியம் கவரேஜ் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளஷ். நான் ப்ளஷுக்கு வந்து ஸ்டேக் வாக்கியோட இந்த டியூவோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய ப்ளஷ் பேலட் இருக்குது, ஆனால் இது வந்து ஷேட் நம்பர் 1 இருக்குது. இது வந்து நல்லா பிங்க் ப்ளஸ் கோரல் சைடில் இருக்கிற ப்ளஷ் இது. ஸோ நான் ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி தானே அப்ளை பண்ணுறேன். அந்த நேச்சுரலாக அந்த ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும் இது அப்ளை பண்ணால். ஸோ அதனால தான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து நான் இன்கலரோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டர் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்து தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஹைலைட்டர் எப்போவுமே நம்ம ஹை பாயிண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணணும். ஹை பாயிண்ட்ஸில் நம்ம ஃபேஸில் எது ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கோ அதுதான் ஹை பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது என்னோட சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், கியூபிட்ஸ் போ, சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட், இதுதான் ஹை பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க ஐப்ரோ பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து வேகா ப்ரஷ். இந்த கிட் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரிவ்யூ நான் தனியாக கொடுத்துருப்பேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு சைடு ஐலைனர் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஜெல் ஐலைனர் இருக்கும். நான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன்னா, எங்கெல்லாம் என்னோடய ஐப்ரோஸில் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்காக நான் வந்து ஐ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இது என்வைபேயோட ஐ பென்சில். இதில் நான் வந்து காப்பர் ஷேட் எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக அந்த ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்கெலாம் பார்த்திங்கன்னா காப்பர் ஷேடு, கோல்டு ஷேடு, இது ரெண்டுமே வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த ஐ பென்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷிம்மர் இருக்குது இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது. அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக அப்ளை ஆகிடுது. இந்த ஷேட் வந்து ஃபுல் ஐலெட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது ஐ மேக்கப்பும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அப்ளை பண்ணது வந்து கையாலே நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நம்ம ஐஷேடோ நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ நான் சிங்கிள் ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்வைவேயோட சிங்கிள் ஐஷேடோ. நிறைய கலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அது நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஐஷேடோவை என் ஃபிங்கர்ஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி சிங்கிள் ஐஷேடோ வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேலட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஷேடு இல்லை ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து சிங்கிள் ஐஷேடோ பேலட்டே வாங்கிக்கோங்க. ஃபுல் பேலட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்வைவேயோட ஐ பென்சில் எடுக்கிறேன். இது வந்து கோல்டன் ஷேடில் இருக்குது. அண்ட் இந்த ஷேடை வந்து இன்னர் கார்னர்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். கண்ணோட ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல அந்த ஏரியா தான் இன்னர் கார்னர்ஸ். என் கண்ணோட கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து கொண்டு வரேன் இந்த கலரு. அண்ட் நல்லா பிரைட்டன் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக இந்த ஷேட். இதே மாதிரி தான் என் அப்பர் லிட்ஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது ட்ரெடிஷ்னல் லுக்னால நான் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், காப்பர் அண்ட் கோல்டு. அண்ட் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐலைனர் நான் வந்து என்வைபேயோட ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். என்வைபேயோட ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோல்டு எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து நான் ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். நான் வந்து கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா காப்பர் இருக்குல்ல, ஸோ காப்பர் வந்து பிளாக்கோட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து திக்காக அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நார்மலாக காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து லாக்மே ஐகானிக்கோட காஜல். அண்ட் காஜல் வந்து நார்மலாக வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணுறேன்.
அண்ட் லாஸ்ட் எண்டில் மட்டும் லைட்டாக நான் பிளாக் கலர் வந்து ஸ்கின்லேயும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து கலபாரோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து லேஷஸை நல்லா லென்தன் பண்ணும், திக்கனும் பண்ணும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ளூ ஹெவனோட ஒர்க் ஃப்ரீ மஸ்காரா கூட ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் மெப்ளினோட லேஷஸ் சென்சேஷனல் மஸ்காராவும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா கோட் பண்ணிட்டேன். இதோட நம்ம ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப் லைனருக்கு நான் வந்து என்வைபியோட லிப் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 10. நான் கேமரா ஆன் பண்ணாமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் அதோட கலர், நல்ல ஒரு டீப்பான பிங்க் கலர். அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் நான் வந்து பர்பிளோட ப்ரைமர் ப்ளஸ் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 12. அது கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, ஸோ அது லைட் பண்ணுறதுக்காக இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி காப்பர் ஐ மேக்கப்புக்கு வந்து பிங்க் லிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த பிங்க் இந்த காம்பினேஷன் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மறுபடியும் அந்த என்வைவே பென்சில் வச்சு நான் திருப்பி நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் வந்து நல்லா சூட் ஆகும். இதுதான் என்னோடய மேக்கப் லுக். நெக்ஸ்ட் இயரிங் வந்து நான் நார்மல் லோக்கல் ஸ்டோரில் வாங்கின இயரிங் தான் இது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அந்த பேர்ல் இயரிங் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹேர் வந்து சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் எப்போவுமே போடுறது, ட்விஸ்ட் பண்ணி நம்ம கிளிப் பண்ணுவோம்ல அதுதான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து போட்டு இதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான லுக் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் அவுட்ஃபிட் வந்து கோல்டன் டாப் அண்ட் ஸ்கர்ட். இந்த லுக் வந்து சாரீஸ்க்கும் நல்லாயிருக்கும், இல்லை சுடிதார் வேர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லுக் வந்து இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஆகிப்பா. பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.